யார் கூடவும் சண்டை இல்லை புதிய அரசியலை முன்னெடுக்கும் அண்ணாமலை இந்த நாடாளுமன்ற தேர்தலானது தமிழகத்தில் புதுவிதமான அரசியல் முன்னெடுப்புக்கு ஒரு முக்கியமான தொடக்கப்புள்ளியாக அமையும் காரணம் அண்ணாமலை கோயமுத்தூரில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் என்ற செய்தி வெளிவந்தவுடன் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கண்களும் கோயமுத்தூரை உற்று கவனிக்க ஆரம்பித்து விட்டது கோயமுத்தூரில் ஆரம்பிக்கப் போகும் அரசியல் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆட்சி மாற்றத்திற்கு விதையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு தனிநபர் வெற்றி மட்டுமே ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுத்து விடுமா எப்போது பார்த்தாலும் ஒருவர் மீது ஒருவர் சேற்றை இந்த அரசியல் மாற்றம் தேவையா இங்கேதான் அண்ணாமலை தன்னுடைய மாற்று அரசியலை முன்வைக்கிறார் நேற்று டெல்லியிலிருந்து கோவை வந்த அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வரலாறு காணாத மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது கோயம்புத்தூரின் பாஜக வேட்பாளரை வரவேற்கிறார்களா அல்லது அண்ணாமலை வெற்றி பெற்ற கொண்டாட்டமா என்று தெரியாத அளவுக்கு அதிரி புதிரியாக அது மாறியிருந்தது என்ன ஒரு சாதாரண அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த வரவேற்பில் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்க ஆனால் அண்ணாமலையோ இந்த தருணமானது மாற்று அரசியல் அமைப்பதற்கான தொடக்கப்புள்ளி என்பதை நல்லாவே உணர்ந்திருக்காரு எனக்கு எதிராக களமிறங்கும் வேட்பாளரின் பெயரை கூட நான் பிரச்சாரத்தில் குறிப்பிட மாட்டேன் என்று கூறி அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தார் அண்ணாமலை போட்டியாளர்களின் பெயரை கூட குறிப்பிடாமல் என்ன பிரச்சாரம் போகிறார் என்று ஒரு நொடி ஆடிப்போனாங்க தொண்டர்கள் ஆனால் அடுத்த அண்ணாமலை கூறியதுதான் தமிழக அரசியலில் முக்கியமான வார்த்தைகளாக இருக்க போகிறது என்னுடைய சண்டை என்பது அறிவாலயத்துக்கும் கோபாலபுரத்திற்கும் எதிராக மட்டும்தான் மாற்றாக கட்சிக்காக உழைப்பவர்களோடு இல்லை என்று கூறினார் அண்ணாமலை அதாவது சித்தாந்த ரீதியாக இந்த திராவிட கட்சிகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அண்ணாமலை இருக்கிறாரே தவிர இதுவரை இந்த திராவிட கட்சிகள் ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரி வீசிக்கொண்டு செய்யும் கேவலமான அரசியலில் தனக்கு துளிக்கூட விருப்பமில்லை என்பதை உணர்த்தியிருக்கிறார் பிறர் மீது குற்றம் சுமத்தினால் எளிதாக அரசியல் செய்துவிடலாம் என்று நினைக்கும் காலகட்டத்தில் திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் தன்னை எதிர்த்து நிற்கும் வேட்பாளரின் பெயரை கூட சொல்ல மாட்டேன் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை நிச்சயம் ஒரு மாற்றத்திற்கான வேட்பாளர் இப்படி ஒரு தலைவரை அற்புதமான தலைவரை மனிதரை இந்த கோவை தொகுதி தவற விடலாமா அண்ணாமலை பெறப்போகும் இமாலய வெற்றி இந்த இந்திய அளவில் பேசு கண்டிப்பாக மாற வேண்டும் அதை நாம் உறுதி செய்வோம்